ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 395 எபிசோட் ரிவ்யூ ஸ்டோரி. ரிவ்யூ ஸ்டோரி பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இன்றைக்குள்ள ரிவ்யூ ஸ்டோரியிலே நம்ம என்டர் ஆகும். நம்ம கண்ணன் பலராமன் அண்ணனுக்கு தன் திவ்ய திருஷ்டியை அளிக்கலாம் என்று கூறியிருந்தான். ஆனால் மாயவன் அகப்படாமல் அண்ணனை மதுரா முழுவதும் தேட வைக்கின்றான். பின் ஒரு வழியாக ஆடி பாடி கண்ணனும் வந்துவிட்டான். சாக்லேட் தான்னு அடி வைக்கிற மாதிரி பலராமரு கண்ணன் கிட்ட திவ்ய திருஷ்டியை தா என்று கேட்கின்றார். உண்மையாகவே கண்ணனும் பலராமருக்கு திவ்ய திருஷ்டியையும் அளித்து விட்டான். பிரம்மா முதல் பிரபஞ்சம் முழுவதிலும் பலராமர் அந்த திவ்ய திருஷ்டியால் பார்க்கின்றார். இந்த பிரபஞ்சத்தை தான் ஜெகத்பிதா நாராயணர் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அப்போது உங்களையும் எங்களையும் எப்போதும் பார்த்து கொண்டிருப்பது சிசிடிவியான நம்ம கண்ணாதான். ஆனால் பலராமருக்கு நாராயணரின் திவ்ய திருஷ்டியாலும் புதிய இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. மீண்டும் அந்த திவ்ய திருஷ்டி கிருஷ்ணரிடமே வந்தது. பலராமராலும் அந்த இடத்தை அறிய இயலவில்லை. இனி அந்த இடத்தை தேட வேண்டியது வேறு யாரோ ஒருவர்தான். ஆனால் அண்ணன் இப்போது தோற்றுவிட்டாரே, அதனால் தோப்புக்கரணம் இட வேண்டுமே. கண்ணன் இதை சிறு விஷயமாக விட்டுவிட மாட்டான். கள்ளக்கண்ணன் எப்படியும் அண்ணனை தோப்புக்கரணம் போட வச்சுட்டான். நீ புதிய இடத்தை கண்டுபிடிப்பதிலும் கண்ணனுடன் இருப்பது ராதாதான். அந்த அழகான இடத்தை ராதா பார்த்த பின்பு அந்த இடத்தில் புது நகரத்தை கண்ணன் அமைப்பான். ஆனால் ராதா எப்படி இதை அறிவாள்? பலராமருக்கு இது அசம்பவமாக தோன்றுகிறது. அதனால் மீண்டும் ஒரு சவாலையும் பலராமன் அண்ணன் ஏற்றுக்கொண்டார். இந்த முறை கண்ணன் தோற்றால் அண்ணன் என்ன கூறினாலும் கேட்க வேண்டும். அதுபோன்றுதான் கண்ணன் வெற்றி பெற்றால் பலராமன் அண்ணா கண்ணன் கூறுவதை கேட்டாக வேண்டும். ராதா அந்த புதிய இடத்தை கண்டறிவது திவ்ய திருஷ்டியாலோ மனித திருஷ்டியாலோ அல்ல, காதலின் திருஷ்டியாலாம். பர்சானாவில் ராதாவும் யமுனையை பற்றிய சிந்தனையில் இருக்கின்றாள். கிருஷ்ணனிடம் இருக்கும் அன்பை யமுனா தேவி ராதாவிடமும் காண்பிப்பாரா? ஒருவேளை யமுனையில் மூழ்கினால் என்ன நடக்கும் என்று ராதா சிந்திக்கின்றாள். விதர்ப்பத்திலும் கண்ணன் இன்னும் ருக்மிணி தேவியை ரட்சிக்க வரவில்லை. ஆனால் மதுரா மக்களை கண்ணன் ரட்சித்தான். அதனால் நிச்சயம் ருக்மிணி தேவியை கிருஷ்ணர் ரட்சிப்பார் என்று ருக்மிணி தேவி உறுதியாக இருக்கின்றார். அதற்காக ருக்மிணி தேவியை இனி கிருஷ்ணருக்கு கடிதம் எழுதவும் போகின்றார். பர்சானாவில் ராதாவும் யமுனா தேவி கிருஷ்ணனை ரட்சித்ததால் அந்த ஸ்தானத்தை யமுனா தேவி ராதாவுக்கும் அளிப்பார் என்று யமுனையில் ராதா இறங்கினாள். ராதா யமுனை நாளத்திற்கு சென்று விட்டாள். ஆனால் ராதாவிற்கு ஒன்றுமே நேரவில்லை. அவளால் எளிதாக மூச்சு விடவும் முடிந்தது. இந்த பிரம்மாண்டம் கிருஷ்ணர் மீது எவ்வளவு அன்பு கொண்டுள்ளதோ அதே அன்பை ராதா மீதும் கொண்டுள்ளது. நீருக்கடியில் காட்சி மிகவும் அழகாக இருக்கின்றது. அங்கிருந்து ராதாவிற்கு தங்க சங்கு ஒன்றும் கிடைத்தது. யாருமே முன்பு பார்க்காத இடம்தான் கிருஷ்ணருக்கு வேண்டும். இனி கிருஷ்ணர் உருவாக்கும் இடமும் நீருக்கடியில் தான் இருக்கும். பின் ராதாவும் யமுனையில் இருந்து வெளிவந்தாள். கண்ணனுக்கு தேவையான இடத்தை ராதா கண்டுபிடித்து விட்டதை கண்ணன் தெரிந்து கொண்டான். உடன் பலராமரிடமும் கூறினான். இனி இந்த செய்தியை கண்ணனுக்கு தெரிவிக்க வேண்டியது ராதா. ராதாவும் கண்ணனுக்கு ஒரு கடிதம் எழுதினாள். அந்த இடம் எப்படி அமைய வேண்டும் என்பதை தங்க சங்கும் விளக்கும். அந்த கடிதத்துடன் தங்க சங்கையும் ஒற்றன் மூலமாக ராதாராணி கிருஷ்ணருக்கு அனுப்பினார். ஆனால் அந்த ஒற்றனை ஜராசந்தன் பிடித்து விட்டான். ராதாவின் ஒரு கடிதத்தையும் கண்ணனுக்கு ஜராசந்தன் சேரவிடமாட்டான். கிருஷ்ணர் புதிய இடம் அமைக்க முற்படுவதால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கிருஷ்ணரை எதிர்க்க முயற்சிக்கின்றான். அந்த புதிய இடத்தை தேடி பலராம கிருஷ்ணர் தனியாக மதுராவை விட்டு செல்லும் போது அவர்களை சுற்றி வளைத்து ஆக்கிரமிப்பதாக ஜராசந்தன் கூறி சங்கை போட்டு உடைத்து விட்டான். ருக்மிணி தேவியின் தோழி அந்த உடைந்த சங்கையும் ராதாவின் கடிதத்தை எடுத்து ருக்மிணி தேவியிடம் அளித்தார். ருக்மிணி தேவி இனி ராதாவிற்கு உதவப் போகின்றார். கிருஷ்ணரின் ஆத்மசகி ராதா கிருஷ்ணருக்கு உதவ ஏதாவது வழி கண்டுபிடிப்பார் என்று ருக்மிணி தேவி இப்போது ராதாவிற்கு கடிதம் எழுதுகின்றார். உடைந்த சங்கை ஒட்ட வைத்து அந்த கடிதத்தை அதில் வைத்து ஒற்றன் மூலமாக ருக்மிணி தேவி ராதாவிற்கு அனுப்பினார். பர்சானாவில் ராதாவிற்கும் புரியவில்லை கிருஷ்ணனுக்கு அளித்த சங்கு எப்படி விதர்ப்ப தேசம் சென்றிருக்கிறது என்று. அதில் எழுதியிருந்த செய்தியையுமே ராதா படித்தாள். ராதாவின் கடிதம் எதுவுமே கிருஷ்ணருக்கு கிடைக்கவில்லை. வேறு ஏதாவது வழி கண்டுபிடிக்க வேண்டும். அப்போதுதான் கிருஷ்ணருக்கு தகவலும் சென்று சேரும், எங்களை ரட்சிக்க முடியும் என்று ருக்மிணி தேவி கடிதத்தில் எழுதியிருந்தார். இனி ராதா எப்படி கண்ணனுக்கு செய்தி அளிப்பார்? ராதாவும் வேறு ஏதும் வழி இல்லாமல் யமுனா நதியிலேயே கண்ணனுக்கான செய்தியோடு சங்கை யமுனையில் விட்டாள். ராதாவின் செய்தியும் மதுராவில் பாயும் யமுனைக்கு வந்துவிட்டது. ஆச்சரியம்தான், பலராமரால் நம்பவே இயலவில்லை ராதாவின் செய்தி கிருஷ்ணரிடம் எப்படி சரியாக வந்து சேர்ந்தது என்று.
காதலில் உறுதியாக இருந்தால் யமுனா தீரமும் அவர்களுக்கு உதவும். ராதாவின் செய்தியும் என்ன? யமுனை நதியின் ஆழத்தில் ராதா அழகிய ஒரு இடத்தை பார்த்தாள். ஒருவேளை கண்ணன் தேடும் இடம் பூமியில் இல்லை என்றாலும் கடலின் அடியில் இருக்கலாம். பிரகிருதியும் கண்ணனிடமே அன்பு கொண்டுள்ளது. அதனால் கடலுக்கு அடியிலேயே புதிய நகரை அமைக்கும்படி ராதா எழுதியிருந்தாள். அதனுடன் பீஷ்மகரையும் அவரது மகளையும் விரைந்து ரட்சிக்க வேண்டும் என்று ராதா கூறியிருக்கின்றாள். யமுனா நதியினுள் ராதா ஒரு அழகிய உலகத்தை பார்த்திருப்பதால் அதைவிட ஒரு அழகான உலகத்தையே கண்ணன் ராதாவிற்கு அளிக்கப் போகின்றான். அது கடலுக்கு அடியிலேயே அமைக்கப்படும். காலம் உள்ளவரையும் அது நினைவில் இருக்கும். அது எந்த இடம்? ஸ்ரீ கிருஷ்ணரின் துவாரகாபதி. ஸ்ரீ கிருஷ்ணரின் துவாரகை நகரமே உருவாகப் போகின்றது. அதையுமே நம்ம இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணரின் உபதேசம். வாழ்வில் செல்வம் கிடைக்கும் போது அதை சேர்த்து வைக்க கூறுவர், ஆபத்து காலத்தில் உதவும் என்று. ஆனால் இது சரிதானா? இந்த செல்வத்தை வைத்து நீங்கள் சுகத்தை பெற முடியுமா? இல்லை அல்லவா? ஈஸ்வரனில் அனைத்தையும் சமர்ப்பித்து அனைத்தையும் செய்து அனைவருக்கும் எப்போதும் அன்பை அளித்து எப்போதும் பிறருக்கு நன்மையை சிந்தித்தால் எந்த கெட்ட அனுபவங்களும் உங்களுக்கு ஏற்படாது. காலமே அதை மாற்றிவிடும். எனில் காலம் மாறுவதற்கு வாய்ப்பு அளித்து கொண்டு அன்புடன் கூறுவோம். ராதா ராதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராதா கிருஷ்ணா கோர்ஸ் எடிட்டிங் வீடியோஸ்க்காக சுமக்ரிஷ் இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் சுமக்ரிஷ் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். ராதா ராதா.